மாணவ செல்வங்களே இனிய காலை வணக்கம். சரி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப கேப் ஆயிட்டேனே. சரி, நிறைய டெஸ்ட் ஆன்லைன் கிளாஸஸ்லாம் வந்து கொஞ்சம் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பண்ணலாம்னு ட்ரை பண்ணிட்டேனே. சரி, ரைட். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் வந்து வரிகள். வரி என்றால் என்ன? அதை பத்தி நம்ம இன்னைக்கு பாடம். வரினா என்ன? யாருக்கு தெரியும் வரியில எத்தனை வகையான வரிகள் காணப்படுது? இப்போ நம்ம வீட்டுல குடியிருக்கோம், என்ன அந்த வீட்டுக்கு கார்பரேஷனுக்கு வரி கட்டுது, ஹவுஸ் டாக்ஸ், வீட்டு வரி. இது வந்து யாரு கட்டுறோம்னா, நம்ம எந்த பகுதியில் இருக்கோம், கார்பரேஷன் பகுதியில் இருக்கோம், மாநகராட்சி பகுதியில் இருக்கோம், அல்லது பஞ்சாயத்தில் இருக்கோம், இல்லைன்னா கிராம பஞ்சாயத்தில் இருக்கோம்னா, அந்தந்த பகுதியை சேர்ந்தவங்க அந்தந்த பகுதிக்கு என்ன செய்யணும்? பகுதியுடைய கிராம பஞ்சாயத்தில் அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ் கட்டணும், நகர பஞ்சாயத்தில் நகராட்சி கட்டணும், அதேபோல் மாநகராட்சியில் மாநகராட்சியோட அந்த அலுவலகத்தில் போய் என்ன செய்யணும்? நம்ம வரி கட்டணும். கட்டணம் என்பது வேறு, வரி என்பது வேறு. கட்டணம்னா நம்ம வந்து நம்ம பயன்பாடு, நம்ம வந்து மின்சார கட்டணம், நம்ம மின்சாரம் வந்து எவ்வளவு வந்து நம்ம பயன்படுத்தியிருக்கோமோ அதுக்கு மாதிரி என்ன செய்கிறோம்? நம்ம வந்து இப்போ வந்து ஒரு வீட்டில் வந்து 200 ரூபாய்க்கு பயன்படுத்தியிருப்பாங்க, 2 மாதத்துக்கு 200 ரூபாய்க்கு கரண்ட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க, மின்சாரத்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து என்ன செய்வாங்க? 200 ரூபா கட்டுவாங்க. இன்னொரு வீட்டில் 100 ரூபா கட்டலாம், இல்லைன்னா 500 ரூபா கட்டலாம், 1000 ரூபா கட்டலாம். எவ்வளோ பயன்பாடு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி செலுத்துவது வந்து கட்டணம். ஆனால் வரி என்பது நிலையானது, அதாவது சொத்து வரி. அதுக்கப்புறம் வேக்கண்ட் டேக்ஸ், லேண்ட், வேக்கண்ட் லேண்ட் டேக்ஸ் அப்படின்னு, அதாவது காலிமனை வரி அல்லது காலிமனை தீர்வை அப்படின்னு, அது வந்து காலிமனைக்கு கொடுக்கக்கூடியது. சரி, எல்லார் வீட்லையும் நம்ம வந்து இப்போ 2 வீலர் 4 வீலர்ஸ், அதாவது வந்து 2 சக்கர வாகனம், 4 சக்கர வாகனம்லாம் வச்சுருக்கோம், நிறைய வீடுகளில் நம்ம வச்சுருக்கோம். அப்போ அதுக்கு நம்ம வரி கட்டுறோம். என்ன வரி கட்டுறோம்? ரோட்டில் வந்து அதை ஓட்டுவதற்கு ரோட் டேக்ஸ், அதாவது அந்த சாலை வரி என்ற ஒரு வரி இருக்குது. அதே போல் அந்த 2 சக்கர வாகனத்தையோ அல்லது 4 சக்கர வாகனத்தையும் நம்ம வாங்கும்போது அதில் ஒரு வரி வந்து நம்ம செலுத்துவோம். அந்த விற்பனை வரி என்பது வந்து மறைமுகமாக என்ன செய்திருக்கோம், அது உள்ளால் அந்த நம்ம மொத்த அமௌண்ட், இப்போ ஒரு 2 வீலர் வாங்குகிறோம், ஒரு 2 சக்கர வாகனம் வாங்குறோம், அதில் வந்து இப்போ 70,000 ரூபா அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்குள்ள வரி வந்து ஒரு 4000 5000 அந்த எவ்வளோ பெர்சன்டேஜ் போட்டுக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யும், அந்த வரியானது அங்கே சேர்க்கப்பட்டிருக்கும். நமக்கு அது வந்து மறைமுகமான வரி. நமக்கு தெரியும் இந்த துணிக்கடையில் போய் துணி எடுக்கிறோம், இதுக்கும் வரி உண்டு. அதுமாரி ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், அதுக்கு நினைச்சது இப்போ வரி, அதாவது ஜிஎஸ்டி என்ற வரி வந்து 2016 ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலேருந்து ஜிஎஸ்டி என்ற ஒரு வரியை மத்திய அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கு, செயல்முறைப்படுத்திருக்கு, நடைமுறைப்படுத்திருக்கு. அதன் மூலமாக குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், ஜிஎஸ்டி, சரக்கு மற்றும் சேவை வரி. அப்போ வரிகள் வந்து பலவிதமான வரிகள் காணப்படும். சொத்து வரி இருக்கு, வீட்டு வரி இருக்கு, காலிமனை வரி இருக்கு, அதுக்கப்புறம் வருமான வரி இருக்கு, அதுக்கப்புறம் இப்படி நிறைய வரிகள் வந்து என்ன செய்யறோம் நம்ம வந்து அரசாங்கம் வந்து கட்டி கொண்டிருக்கிறோம். வருமான வரி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து எவ்வளோ வருமானம் ஈட்டுகிறோம். இப்போ ஒரு முதலாளி இருக்கார், ஒரு பெரிய தொழிலதிபர் இருக்கார், அவர் வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு. அப்போது அவருக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 1 லட்சம் ரூபா வருமானம் வருது, 1 மாதத்துக்கு 1 லட்சம் ரூபா வருமானம் வருது. அப்போ 12 மாதத்துக்கும் 1 வருஷத்துக்கும் சேர்த்து 12 லட்சம் வருது அப்படின்னா, 5
டாக்ஸேஷன் ஒரு விதமான வரி. 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும், இப்போ 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் 10% வரி அப்படின்னு எடுத்துட்டா, அந்த 10 லட்சத்துக்கு மேலே 25% வரி. அப்போது 1 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் சம்பாத்தியம் பண்ணால் வரி கிடையாது, ஆனால் 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் சம்பாத்தியம் பண்ணால் 25% 10% வரி. அதே நேரத்தில் அந்த 10 லட்சத்துக்கு மேலே போயிட்டுனா 25% வரி. அப்போ வரி வந்து இங்கே வந்து மாறுபடுது. வீட்டு வரி என்பது ஒரு வீடு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும், 1000 சதுரடி இருக்கும், ஒரு வீடு 300 சதுரடி தான் இருக்கும், ஒரு வீடு 500 சதுரடி இருக்கும். அப்போ அந்த சதுரடிக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யறோம், வரி கட்டுகிறோம். மாநகராட்சியில் வந்து ஒரு வீட்டுக்கு 300 ரூபா டாக்ஸ் இருக்கும், வரி இருக்கும். ஒரு வீட்டுக்கு 500 ரூபா இருக்கும், ஒரு வீட்டுக்கு 200 ரூபா இருக்கும். இப்படி வரி வந்து என்ன செய்யுது, மாறுபடுது. அதே போல இந்த வருமான வரி என்ன செய்யுது, அவங்க எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணாங்களோ, எவ்வளோ ரூபா அவங்க தொழிலில் அல்லது அவங்க விற்பனையில் அல்லது ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணி அதில் சம்பாத்தியம் பண்ணுறது, இதில் எவ்வளோ எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணுறோம்களோ அதுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் வருமான வரி கட்டணும். அந்த வருமான வரிக்கு வந்து நம்ம வந்து எவ்வளோ வருமானம் கேட்டுக்கிறார்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நினைக்கணும் வருமான வரி கட்ட வேண்டும். சரி, இது ஒரு பக்கம். இது நம்ம பாடத்தில் கிடையாது, ஆனால் உங்களுக்காக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னுக்காக சொல்கிறேன். இந்த வருமான வரி என்பதை முதன் முதலாவது நமது இந்திய நாட்டில் இதை வந்து அறிமுகப்படுத்தினது யாருன்னா ஆங்கிலேயர்கள். ஆங்கிலேயர்கள் அந்த வருமான வரி என்ற ஒரு வரியை எழுப்பினாங்க, முத முதல்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, புகுத்துகிறார்கள், அறிமுகப்படுத்துகிறார்கள் இந்தியாவில். எந்த வருஷம் அறிமுகப்படுத்தினாங்க தெரியுமா, 1860 வருஷம். 1860 வருஷம் இந்த 1860 ஏன் அவங்க இந்த வருமான வரியை அறிமுகப்படுத்துறாங்கன்னா, நீங்கள்லாம் சிப்பாய் கழகம் சிப்பாய் கழகம்னு கேள்விப்பட்டீங்களா? முதல் இந்திய சுதந்திரம் போர், முதலாவது வெள்ளையர்களை எதிர்த்து இந்த சிப்பாய் கழகம் சிப்பாய்கள் என்ன செஞ்சாங்க, போராண்டாங்க. அது எப்போ நடக்குன்னா 1857 வருஷம். எந்த வருஷம், 1857 வருஷம். இந்த 1857 வருஷம் இந்த போராட்டம் நடந்தது, நிறைய பிரச்சனைகள் நடந்தது, சண்டை சச்சரவுகள், உள்நாட்டு குழப்பம் இதெல்லாம் நடந்ததுனால அரசாங்கத்துக்கு நிறைய செலவு, அரசாங்கத்துக்கு வந்து என்ன செய்து நிறைய செலவு. இந்த செலவை எவ்வாறு ஈடுகட்டுவது, இந்த செலவை எவ்வாறு சேர்க்கின்றது. இப்போ நம்ம வீட்டில் இப்போ நம்மள்ட வந்து வருமானம், அப்பாவுக்கு வந்து ஒரு மாதம் 10000 ரூபா வருமானம் வந்துருக்கு வச்சுக்கோங்க. இந்த மாதம் வந்து தீபாவளி வருது அல்லது கிறிஸ்மஸ் வருது அல்லது பொங்கல் வருது, ஏதாவது ஃபெஸ்டிவல் வந்து கோயில் கூடாது, அதாவது துணி எடுக்கணும். அப்போ வீட்டில் 4 பேர், அம்மா அப்பா தங்கச்சி நீ ஒன்று, 4 பேர் இருக்கு. 4 பேருக்கு துணி எடுக்கணும்னா 700 ரூபா ஆகும். ஒரு ஆளுக்கு ஒரு 1500 ரூபா போட்டாலும் 6000 ரூபா வரும். அப்போ மாதம் 10000 ரூபா வருமானம் வந்துட்டுருக்கு. 6000 ரூபாய்க்கு வந்து துணி எடுக்கணும்னா எவ்வளோ கஷ்டம். அந்த 10000 ரூபாய்க்கு வந்து ஒரு 2000 ரூபா மிச்சப்படுத்தவங்க 8000 ரூபா வந்து செலவு பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு சீட்டு போட்டுருப்பாங்க. ஆனால் இந்த 6000 ரூபாய் சரி கட்டணும்னா இதுக்காக அடிச்சவங்க அந்த சீட்டை எடுத்து அடிச்சவங்க சரி கட்டுவாங்க, அந்த ஃபெஸ்டிவலை அந்த விழாவை வந்து அடிச்சவங்க கொண்டாடுவாங்க, அந்த கோயில் கொடையை கொண்டாடுவாங்க அல்லது பொங்கலை கொண்டாடுவாங்க அல்லது தீபாவளியை கொண்டாடுவாங்க அல்லது கிறிஸ்மஸ் அடிச்சவங்க கொண்டாடுவாங்க. அப்போ ஒரு சேமிப்பு அங்கே இருக்கிறதுனால வந்து என்ன முடியுது, சரி கட்ட முடியுது. அதுமாதிரி இந்தியாவில் வந்து அந்த 1857 வந்து சிப்பாய் கழகம் நடந்ததுனால அந்த போராட்டம் நடந்ததுனால நிறைய பிரச்சனைகள் வருமானம். அதனால நினைஞ்சாங்க முத முதலாக வருமான வரி என்ற ஒரு வருமான வரியை வந்து ஒரு சட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தினாங்க 1860 வருஷம். சரியா, இதே போல தொன்று தொட்டு பழங்காலத்தில் அரசாங்கம் அதாவது அரசர்கள் குறுநில மன்னர்கள் இவங்கள்லாம் ஆட்சி செஞ்சிட்டு இருக்க காலத்திலேயே
அரசாங்கத்தை நடத்துவதற்கு அரசாங்கத்தை வந்து என்ன அன்னைக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து வரி வசூல் பண்ணாங்க, எப்படி விவசாயம் பண்ணாங்க மக்கள், இந்தியா ஒரு வேளாண்மை நாடு பாதுகாக்கும், அப்போ விவசாயம் பண்ணாங்க, இந்த விவசாயத்திலிருந்து வரக்கூடிய வரி, விவசாயத்தில் எவ்வளவு அவங்க ஈட்டுகிறார்கள் அப்படின்னா ஒரு 50 மூட்டை நெல், ஒரு அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஒரு ஏக்கரில் வந்து அவங்க பயிரிட்டாங்க, பயிரிட்டுறாங்க, அதில் ஒரு 50 மூட்டை நெல் கிடைக்குதுன்னா அரசாங்கத்துக்கு 10 மூட்டை நெல் கொடுக்கணும். அல்லது இப்போது ஆங்கிலேய காலத்துலலாம் இந்த ரைத்து வாரி பண்ணிக்க பாதிக்கு பாதி 50 மூட்டை நெல் விளைவிக்க 25 மூட்டை நினைக்கணும் அரசாங்கத்துக்கு கொடுத்துடணும். இப்படியான தொன்று தொட்டு பழங்கால முறையிலே வந்து வரி எடுத்துருக்காங்க, வசூல் செஞ்சுருக்காங்க, நிலவரி வசூல் செஞ்சுருக்காங்க, நிலத்தில் விவசாயம் செஞ்சு அதன் மூலமாக அவங்க அந்த விவசாய பொருட்களை வந்து ஈட்டுவதற்கு அவங்க வந்து எவ்வளவு விளைவிக்கணும் அந்த விளைச்ச வரி எடுத்துருக்காங்க, செலுத்திருக்காங்க. இந்த வரியெல்லாம் வாங்கி இந்த அரசர்கள் மக்களுக்கு செலவிடுது, சாலைகள் போடுவது, மக்களுக்கு வந்து சுகாதார பணிகள், மக்களை பாதுகாப்பது, அந்த மாதிரி எடுத்துருக்காங்க. அவங்க வந்து படைகளை, காவலுக்கு படைகளை வைப்பது, அதுக்கு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது, வைக்கிறது, எல்லாத்துக்குமே எடுத்துருக்காங்க அந்த வரிகளை போடுறாங்க. அதே போகிறது இன்றும் என்ன, நமக்கு வந்து சுகாதாரம், கல்வி, போக்குவரத்து வசதி, அடிப்படை தேவைகள் எல்லாம் வந்து அரசாங்கம் என்ன செய்யுது, நமக்கு செய்யுது. அரசாங்கம் வந்து மக்களுக்கு வந்து எல்லா வகையிலும் என்ன செய்யுது, கட்டமைப்பு, உள்கட்டமைப்பு என்று சொன்னால் அது பேசிக்காக உள்ள ஒரு அடிப்படை தேவைகளையெல்லாம் அரசாங்கம் என்ன செஞ்சுது, பூர்த்தி செய்கிறது. அரசாங்கம்னா அரசாங்கம் என்ன செய்யும், அங்கு வேலையாட்கள் இருக்காங்க, நிறைய அரசு பணியாளர்கள் இருக்காங்க, அவங்களாம் வேலை செய்கிறாங்க, வேலை செஞ்சு நமக்கு என்ன இந்த பணிகளை எல்லாம் பூர்த்தி செய்கிறாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும்ல, அவங்க வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். சரி, ஒரு ரோடு போடுறாங்கன்னா அந்த ரோட்டுக்கு தேவையான கல் அடிக்கணும், மண் அடிக்கணும், அதுக்கு வந்து வேலையாட்களை விடணும், அப்புறம் அதுக்கெல்லாம் செலவாகணும்ல, இந்த செலவெல்லாம் எங்கேருந்து மீட் பண்ணுறாங்க, எங்கேருந்து வாங்குறாங்க அப்படின்னா மக்கள்கிட்டருந்து வரி வசூல் பண்ணுறாங்க, பலவிதமான வரிகளை வசூல் பண்ணி அதன் மூலமாக தான் இந்த கட்டமைப்பு, உள்கட்டமைப்பு வேலைகள் இந்த நாட்டை வந்து நல்லா வளப்படுத்துவதற்கும் செழுமைப்படுவதற்கும் அரசாங்க பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கும் எல்லாத்துக்கும் நினைச்சுறாங்க. இந்த வரிகள் மூலமாக தான் இதெல்லாம் செயல்படுத்தாங்க. அப்போது வரிகள் வந்து நம்ம என்ன செய்யணும், ஒழுங்காக நம்ம வந்து நம்மளுடைய வரிகளை தான் செலுத்தணும். இன்னும் அடுத்த கிளாஸில் வந்து நம்மகிட்ட என்னென்ன மாதிரியான வரி வகைகள்லாம் இருக்குது, அது எவ்வாறு செலுத்துகிறார்கள், எப்படியெல்லாம் இதை வந்து அரசாங்கம் வந்து செயல்படுத்துது என்பதை பற்றி அடுத்த கால கிளாஸில் வந்து நம்ம ரொம்ப விரிவாக பார்க்கணும். ஓகே, பை.